Hello all, welcome back to my channel Sara Embroidery Tutorial. So in the video la or mirror work vechi or flower pannalam. So mirror ku na indha madri periya periya mirror eduthirken, just plastic mirror da. Okay, so idu vandu different ah irukum indha work ungalaoda dresses la illa stitched blouses layum pannalam. Next few videos vandu na stitched blouses la eppadi ella design pannalam abingiradhiyum na upload panna poren. So adukku neenga indha mari designs la practice panni vechikonga. So first வந்து அந்த mirror வச்சு நான் outline மாதிரி draw பண்ணிருக்கேன். mirror வச்சு just pencil ல draw பண்ணிருக்கேன். draw பண்ணிட்டு outline எடுத்துக்கோங்க. and இந்த thread நான் already last video ல காட்டியிருந்தேன். இந்த thread தான் நான் use பண்ணிருக்கேன். and இந்த thread ஓட பேர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது just embroidery thread தான், எதுவும் பேர் ஸ்பெஷலா கிடையாது. embroidery mostly யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆங்கர் த்ரெட், அப்புறம் இந்த த்ரெட்டு. நீங்கள் கடையில் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு கேட்டாவே அவங்க இது கொடுப்பாங்க. இது கிடைக்கலன்னா ப்ராப்ளம் இல்லை, ஆங்கர் த்ரெட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். கேப்ஸ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போது ஃபினிஷிங் நல்லா வரும். ஓகே, அண்ட் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே சிம்பிளாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்கள் டிசைன். ஓகே, இப்போ பாருங்கள் முடிய போது. ஸோ முடிக்கும் போது அதாவது ஸ்டார்டிங் ப்ளேஸ் வந்துட்டு மறுபடியும் இங்கே முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ முடிச்சுட்டு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிற இந்த இப்போ இந்த இடத்துல எடுத்திருக்கீங்க இல்லையா. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நீங்கள் ப்ரிக் பண்ண வேணாம், ஜஸ்ட் இதுக்குள்ளே விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நல்ல டைட்டாக நாட் மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே, அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் விட்டுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் சுற்றிட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது ரொம்ப லூஸ் விடாதீங்க, அப்புறம் ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு டைட்டாகவே பிடிச்சிட்டு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி எல்லா லைன்ஸ்க்குமே நீங்கள் பண்ணணும். ஸோ அப்படி இப்போ பாருங்கள், இப்படி லூஸ் விட்டிங்கன்னா லூஸாக இங்கே வந்து நாட் ஆகும். ஸோ அதனால் இது டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் நாட் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக வரும். ஸோ ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ போயிட்டுருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஜான்வரிலையும் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும், ஸோ அப்பயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ அதுக்கு டெமோ வீடியோ நிறையா பேர் கேட்குறீங்க, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். கோர்ஸில் இருக்கக்கூடிய எந்த வீடியோஸும் நான் டெமோவாக உங்களுக்கு அனுப்ப மாட்டேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுற இந்த ஸ்டிச் உங்களுக்கு தெளிவாக புரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஆரி எம்ப்ராய்டரி வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எப்போ வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஹூஎவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் மை ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ், அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன், அண்ட் ஐ டு நாட் ஹாவ் டைரக்ட் கிளாஸஸ். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் வாட்ஸ்அப் மீ ஃபார் த ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் கோர்ஸ் டியூரேஷன். அண்ட் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேரோ இல்லை எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வாட்ஸ்அப் இருந்தால் உங்களுக்கு போதும். வாட்ஸ்அப்பில் தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் அனுப்புவேன்.
ஸோ ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு அனுப்புவேன். பார்த்துட்டு நீங்கள் போட்டு எனக்கு பிக்சர்ஸ், நீங்கள் போட்ட பிக்சர்ஸ் நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா அதை பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் இல்லை ராங்காக இருக்கா, கரெக்ஷன்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அனுப்புவேன். ஸோ அப்படி தான் வந்து அந்த கிளாஸ் போகும். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் லாஸ்ட் ஒன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரோக்கு வந்து இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப்பில் விட்டுட்டு அதே மெத்தட் தான், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நாட் வந்து க்ளோஸாக விழும், இல்லைன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இப்போ அடுத்தது இங்கே இருக்குது. ஸோ இந்த கேப்பில் பாருங்கள் இடம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நாட் வந்து நல்லா க்ளோஸாக போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல் செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் பற்றி நீங்கள் என்கொயரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறையா வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கால் பண்ண வேண்டாம் அப்படின்னு, பட் ஸ்டில் சில பேர் கால் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆஃப்டர் 12, அதாவது வீக் டேஸ் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர் 12 கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போது நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதே மாதிரி செகண்ட் ரோ ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் செகண்ட் ரவுண்டும் முடிச்சிட்டேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் முடித்ததுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் பண்ணலாம். ஸோ தேர்ட் ரவுண்டும் அதே மாதிரி, செகண்ட் ரவுண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த கேப்பில் வந்துட்டு அதே மாதிரியான பட்டன் ஹோல், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் பட்டன் ஹோல் ஸ்டிச் இது. ஸோ அதே மாதிரி டைட்டாக பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் வேணுமோ, அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் 3 ரவுண்ட்ஸ் இல்லை 5 ரவுண்ட் அந்த மாதிரி எத்தனை ரவுண்ட் வேணுமோ, உங்களுக்கு எது பார்க்க அழகாக இருக்கோ அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 ரவுண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே சென்டரில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ மிரர் வந்து நீங்கள் அந்த ஸ்டிச் எல்லாமே தள்ளி விட்டுட்டு நீங்கள் இது வந்து கம் போடணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இதுலேயே நல்லா டைட்டாக நின்றுடும். ஸோ நீங்கள் கம் இல்லாமே நீங்கள் இந்த மிரர் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள் மிரர் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தேர்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து மிரர் வைக்காமல் கூட நீங்கள் இதை ஃபுல்லாக அப்படியே பண்ணிகிட்டே க்ளோஸ்டாகவும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் மேக்ஸிமம் இது வந்து மிரர் ஒர்க்கில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எந்த செயினையும் மிஸ் பண்ணிடாமல், தட் இஸ் எந்த ஒரு லைனையும் மிஸ் பண்ணிடாமல் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுவே அழகாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு க்ளோஸ்டாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 ரவுண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், பட் இதுவே அழகாக இருக்கும், இப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது பாருங்கள், அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி நான் வந்து 4 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேசி டைசி ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபுல்லாக போடலாம், ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கர்வ் மாதிரி போட்டு ஸ்டோன்ஸ் வைக்கலாம். ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்குறவங்க இதை இன்னும் டெக்கரேட்டிவாக பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே குத்தி எடுத்துடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதுவே இன்னும் உங்களுக்கு அண்ட் இதுவே உங்களுக்கு இன்னும் க்ளோஸாக வேணா இன்னும் ஒரு ரெண்டு ரோ கூட போட்டுக்கலாம். சின்னதாக மிரர் வந்து வெளியே தெரியும், பட் இது வந்து இப்படி இருந்தாவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உடனே வந்துடும். தேங்க்யூ.